ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெட் கலர் பூவு எப்படி போடுறது, இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது பிளைன் கூட, அதனால் இந்த ரெட் கலரில் நான் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 இந்த கூட போட்டிருக்கேன், 3 ரோல் கூட. இது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது இது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த குமிழ் மாதிரி நமக்கு கீழே வருது இல்லையா, அது மொத்தம் 7 வரும். அதில் இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 வச்சுட்டு அந்த நடுப்புற இருக்கிற குமிழ் எடுத்துக்கலாம். அளவுக்கு அதை மார்க் பண்ணிக்கோங்க. மூணு இது போடுற மாதிரி நான் போட்டிருக்கேன், மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீழே இருந்து அந்த ரெண்டாவது இதில் புள்ளி வச்சுட்டு அதுக்கும் சைடில் பாருங்கள், அந்த 1 2 3 அந்த மாதிரி நடுப்புற 1 மட்டும் வரணும். அந்த புள்ளி வச்சதுலேருந்து கீழே அந்த 1லேருந்து 1 அந்த மாதிரி வரும். பாருங்கள், சைடில் 1 போகும், 1 2 3 அப்புறம் 2 1 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த ஸ்கெட்சால் கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது 1 அடி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 அடி இருந்தால் போதும். நான் அந்த எல்லோவுக்கு ரெட்டு நல்லாயிருக்குன்ட்டு ரெட்டு எடுத்திருக்கேன். அந்த கீழே அடியில் 1னு இருக்கும்ல, நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது புள்ளி வச்சது, அந்த இதில் பாருங்கள் இந்த மாதிரி விட்டு உள்பக்கமாக விட்டு கையை உள்ளார பிடிச்சிக்கோங்க. அமுத்தி ஈக்குவலாக வச்சுக்கோங்க, ஒயரை ரெண்டு பக்கமும் சமமாக வர மாதிரி. உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ட்டு தான் நான் இந்த மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். அதை எப்படி பாருங்கள், ரஃப் சர்ஃபேஸை அப்படி மடக்கணும். நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். உள் பக்கம் பள்ளமாக இருக்கிற பக்கம் பாருங்கள், உள் பக்கம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விடணும். விட்டுட்டு அந்த நடுப்புற இருக்கிற இதுக்கும் கீழே, அந்த கீழே இருக்கிற நாட்டுக்கும் நடுப்புற இருக்கிற நாட்டுக்கும் இடையில கேப்பில் விட்டு இழுங்க. இழுத்துட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டுருங்க. நீங்கள் பாருங்கள், இதை பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஈஸியாக புரியும். இப்போது இந்த பக்கம் 3வது நாட்டு இருக்குள்ள, அதில் வந்து விட்டு எடுக்கணும். இதை கொஞ்சம் உத்து கவனிங்க. நான் மேலே வரைக்கும் போட்டு காட்டுறேன், நீங்கள் ஒரு இதில் தெரியலனா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2-3 டைம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் இந்த ஒரு சைடு மட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இதை வந்து பொறுமையாக தான் நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டைம் நான் பாருங்கள் போடுறத பாருங்கள். இது எனக்கு சொல்கிறத விட இதை கண்ணில் பார்த்து எந்த ஹோல்ஸில் விடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த விட்டு இழுக்கும்போது மட்டும் நம்ம அந்த பள்ளம் பகுதி நம்மளை பார்த்து அந்த மாதிரி விடுற மாதிரி பார்க்கணும். இப்போ இந்தாண்ட மேலே வரைக்கும் நான் போட்டு காட்ட போகிறேன். இந்த ஒரு பூ மட்டும் இல்லை, இந்த பக்கமும் நான் போட போகிறேன். நீங்கள் அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அடுத்தடுத்து நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இது அடியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்குது. இன்னும் அந்த மேலே வர பூவும் போட்டு காட்டுறேன், அப்போ வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இதை சொருகி விட்டுருணும், அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சொருகி விட்டுருங்க. இப்போது 2 லைன் அந்த லாஸ்ட்டில் வருது இல்லை, அந்த லாஸ்ட்டில் இருந்து பாருங்கள், கணக்கு பண்ணிக்கோங்க. 1 2 நடுப்புற 2 லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் விடணும், போடாமல் விடணும். அந்த ரெட் கலர் சொருகியிருக்கிறது இல்லாமல் 2 லைன் விட்டுருங்க. 2 விட்டுட்டு 3வது லைன் தான் அந்த இன்னொரு பூ போடுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நாட்டு. அந்த லாஸ்ட்லேருந்து பாருங்கள், 1 2 விட்டுட்டோமா, விட்டுட்டு 3வது இதில் புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சுட்டு அதிலிருந்து 1 2 3 அப்புறம் 2 1 அந்த மாதிரி வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேலே வரைக்கும் நீங்கள் இடையில கேப் வந்து 2 2 லைன் விட்டுறணும், கிராஸாக 2 லைன் போகிற மாதிரி விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கடுத்தது 3வது இதில் புள்ளி வச்சுருங்க. அந்த புள்ளி வச்சது தான் உங்களுக்கு அடிப்பகுதியாக இருக்கும் அந்த பூவுக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள்
போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு பாருங்கள், திரும்பவும் நான் போட்டு காட்டுறேன். இங்கே மேலே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த கீழே அந்த ஒன்று ஒரு நாட்டு இருக்கும்ல, அதில் வந்து சுருகிடுங்க. உள்பக்கத்துலேருந்து விட்டு சமமாக இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சமமாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி விடுறேன்னு, அந்த பள்ளமாக இருக்குல்ல அதை பாருங்கள், அப்படி விட்டு அந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்கும் சைடில் இருக்கிற கேப்பில் விட்டு இந்த பக்கமாக கொண்டு வரணும். பொறுமையாக நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எதில் விட்டுருக்கேன்னு. ஒரு இதழ் வந்துருச்சு நமக்கு. இப்போ திரும்பவும் பாருங்கள் எப்படி விடுறேன்னு. விட்டுட்டு இந்த அந்த லாஸ்ட் இந்த பக்கத்தில் அந்த ஒன்று ரெண்டு மூணு நாட்டு வரும்ல, அதில் ஃபஸ்ட்டு நாட்டு அதில் வந்து அடிப்பக்கமாக விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு திரும்பவும் அந்த ஹோல்ஸ்லேயே விடுங்க. அந்த உள்பக்கத்துலேருந்து எங்கே வெளியே வந்துச்சோ அந்த பக்கம், அவ்வளோதான். நாலு இதழ் ஒரு சைடுக்கு நமக்கு வரும். மார்க் பண்ணியிருக்கேன் அந்த நாட்டு பாருங்கள், அந்த மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் ரெண்டு ஒன்று அப்படி மார்க் பண்ணி கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. நடுப்புற ஒன்று வச்சு மூணு புள்ளி வைக்கிற மாதிரி, இடுக்கு புள்ளி வைக்கிற மாதிரி, அதே ஸ்கெட்சில் அடையாளப்படுத்திக்கோங்க. நடுப்புற ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும், ஒரு நாட்டு இருக்கிற மாதிரி. சுற்றி கோடு போட்டுட்டிங்கன்னா நடுப்புற ஒரு நாட்டு தான் நமக்கு இருக்கும். பாருங்கள் அதை எப்படி விட்டு இழுக்கிறோன்னு. இப்போது ஈக்குவலாக ஒயர் வச்சுருந்தோம்ல, ஒரு பக்கத்துக்கு நாலு இதழ் வரும், இன்னொரு பக்கத்துக்கும் நாலு இதழ் வரும். இப்போ கொண்டு வந்துட்டோமா, இதை அந்த பக்கம் மேலே கொண்டு போய் உள்ளார விட்டு இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும். இப்போ அந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் சொருகும்போது அந்த ஃபிஷ் மாதிரி நான் சொருவிருக்கேன் பாருங்களேன், அந்த ஒரே மாதிரி சொருவினீங்கன்னா நீங்கள் சொருகும்போது ஈக்குவலாக சொருகுங்க. அப்போ தான் நீட்டமாக நம்ம கூட உள்பக்கம் பார்க்கவும் பார்க்க நல்லாயிருக்கும். எந்த மாதிரி சொருகுறீங்களோ அதே ஒரே சைஸில் சொருவிட்டே வாங்க. இப்போ அடுத்து ரெண்டு விட்டுட்டு மூணாவது இதில் புள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக தெரியும். இப்படி சமமாக ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் நாலு வந்துருச்சு, அதை அடியில் இறுக்கி பிடிச்சிக்கோங்க கையில். இப்போ இந்த பக்கம் போடுறது எவ்வளோ மெதுவாக நான் பாருங்கள் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டிகிட்ருக்கேன். இது புரியணுங்கிறதுக்காக தான் இந்த கூட பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கூட போடணும்னு ஆசைப்பட்றவங்க போட்டு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி கூடைகள் வேணும்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி போட்டு காட்டுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க டேப் கூட போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கட்டப்பை மாடல் கூட போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க, அதுவும் நான் போடணும். எல்லாமே நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சொல்லுங்கள். இது பாருங்கள், இந்த பூ நான் இப்போ போட்டது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக காமிச்சேன். இதை அப்படியே உள்பக்கம் சொருகி விட்டுறணும். இன்னொன்று போட்டு காட்டுறேன். இப்போ இது ஏன் இத்தனை தடவை நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னாக்க, ஒரு டைம் புரியலனாலும் அடுத்த டைம் நீங்கள் பார்க்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதே டிசைன் தான் பண்ணணுன்ற இல்லை, நீங்கள் வேறு வேறு பொசிஷனில் அது வி மாதிரி நான் போட்டிருக்கேன். நடுப்புற கைப்பிடி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு உங்களுக்கு எந்த வாக்கில் போடணும்னு ஆசையாக இருக்கோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா. இப்போ நான் போட்டதுலேருந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கீழேருந்து ஒன்று, அடுத்தது ரெண்டு நாட்டு, நடுப்புற மூணு நாட்டு, மேலே ரெண்டு ஒன்று. அதான் மூணு புள்ளி வச்சு நம்ம சந்து புள்ளி வச்சாக்க எப்படி வைப்போமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கூட போட்டுட்டு மீதி இருக்கும்ல ஒயருங்க, அந்த ஒயருங்களை எடுத்துக்கணும்.
நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ஒரு அடி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளந்து பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்கெட்சில் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஒரு சைடுக்கு எத்தனை கட் பண்ணணும் அப்படிங்கிறத. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எத்தனை அடி நம்மள்கிட்ட மீதி இருக்கிற ஒயர் இருக்குது அப்படிங்கிறத அளந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பக்கம் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது ஒரு ரெண்டு பூவுக்கு ஒரு மூணு பூவுக்கு பத்தாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒயர் பத்தாமல் போயிடும் இல்லையா, கஷ்டமாயிடும் அந்த கலரு. அதுக்காக நம்ம இன்னொரு கட்டு வாங்க வேண்டியது வரும். அதனால் நீங்கள் எத்தனை அடி உங்கள்கிட்ட அந்த ரெட் கலர் ஒயரோ இல்லை வேறு கலர் ஒயரோ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஸ்கேலில் அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு அடியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இருந்துச்சுன்னா. ஒயர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நடுப்புற ஒன்று இல்லாமல் அந்த மாதிரி இடையில ஒரு நாலு லைன் விட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் இடையில ரெண்டு ரெண்டு லைன் விட்டுருக்கேன்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மூணு லைன் நாலு லைன் விட்டுட்டிங்கன்னா அப்போ ஒன்று ரெண்டு உங்களுக்கு குறைஞ்சிரும். ஒயர் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒயர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை அடி நம்மள்ட்ட அந்த ஒயர் மொத்தமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அத்தனை பூ போட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. கைப்பிடி போடுறப்பையும் எப்போவுமே அப்படி தான், ரெண்டு சைடுக்கும் அந்த மேல் ஒயர் வைப்போம்ல, உள் ஒயர் கூட நீங்கள் வேறு வச்சுக்கலாம். அதுவும் கிளாஸ் ஒயராக இருந்தால் உள் ஒயரும் வேறு வைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு மேல் ஒயரை கட் பண்ணிக்கணும். இந்த பக்கத்துலேயும் ரெண்டு, அந்த பக்கத்துக்கு ரெண்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒயரை உள் ஒயருக்கு நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கணும். கைப்பிடிக்கு எப்போவுமே கட் பண்ணும்போது இதெல்லாம் சின்ன சின்ன கூட போடும்போது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் கைப்பிடி போட்டு பின்னிடுவோம் கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பத்தாமல் போயிடும். அதனால் எப்பயுமே கைப்பிடிக்கு கட் பண்ணும்போது மேல் ஒயரை முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பக்கத்துக்கும் வர மாதிரி, அதுக்கப்புறம் உள் ஒயரை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். அது கரெக்டாக எனக்கு அது உள்ளரை விட்டு இழுக்கிறத வந்து சொல்ல தெரியல, ஆனால் நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் கண்ணில் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும் நம்ம சொல்கிறத விட எந்த ஹோல்ஸில் நான் விட்டு இழுக்கிறேன் அப்படிங்கிறது. அதான் இடையில வந்து ஸ்லோவாகவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கமெண்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இந்த சிகப்பு கலர் போடுறது எப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை, ஏன் அதையும் தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் போன வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் அதில் சொல்லியிருக்கேன் இந்த சிகப்பு கலர் எப்படி போடணும், அந்த பூ டிசைன் போடுறதுன்றத. நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன், கமெண்டில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன்ட்டு. அந்த சிஸ்டர் அப்படி கேட்டிருந்தாங்க, நான் இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அதான் நான் இப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கூடையோட லிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு மூணு ரோல் வச்சு இந்த கூடை போட்டிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி கூடைகள் வேணும்னு சொன்னாலும் அதையும் நான் போட்டு காட்டுறேன். தேங்க்யூ.